ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த பர்வதமலைக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. கோயில் இருக்கு, என்ன கோயில் தெரியல. இதுதான் அடி வரும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் படிக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் ரியலான காடு இருக்கு. தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. பாறையை ஒட்டி கடப்பாறையை பிடிச்சி ஏற போகிறோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த பர்வதமலைக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் இதுக்கு வந்து படாத பாடுபட்டோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த மலைக்கு பேக் சைடில் தான் இருக்கோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ், அதுக்குள்ளே நாங்கள் என்ட்ரன்ஸ் போயிடுவோம். அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வந்துட்டு ரீச் ஆகிட்டு பர்வதமலை. ஹாய் ஹாய், இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. முன்ன பின்ன அப்படி இப்படி அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் கலர் வச்சே தெரியும் உங்களுக்கு. வீடியோ ஆரம்பித்து சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ பர்வதமலை வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். அதெல்லாம் நாங்கள் இதுக்கு இது புதுசு வேறு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்துதான் இந்த ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பிளான் பண்ணி இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே அப்படியே விபூதி வச்சுட்டு கடவுளே எங்களை ஏறத்துக்கு சக்தி கொடுன்னு சொல்லிட்டு பேகை தூக்கி மாட்டிட்டு கிளம்பிட்டோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. மலையை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இப்போ நாங்கள் அங்கே மேலே தான் ஏற போகிறோம். அங்கே மேலே ஏறணும். பார்த்துக்கோங்க, ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. நைட்டு லைட்டு வெளிச்சத்தில் தான் மேலே ஏறணும். பார்த்துப்போம், சிவன் இருக்கார், பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில்னு தெரியல. இதுதான் அடி வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் மலை மேலே ஏறணும். இந்த பாருங்கள், ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம். இந்த கோயிலை தாண்டி இப்போ மறுபடியும் மேலே ஏறணும். இப்போ மேலே போயிட்டுருக்கோம். எப்படியும் ஏறக்குள்ளே இருட்டாயிரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து படிக்கிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதால் இப்போது போய் ஏறிட்டுருக்கோம். நான் கூட யாருமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் தான் ஏறிட்டுருக்கோம். நாங்களும் ஒரு 1/2 hour பார்க்குறோம். முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் வரல, பின்னாடி யாரும் வரல. ஆனால் இப்போ இந்த ஃபீல் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஆமாம், நாட்டு காட்டில் யாருமே இல்லாமல் இல்லை. இந்த டிராஃபிக் தொல்லை இல்லை, ஒர்க் ப்ரெஷர் இல்லை, எங்களுக்கு காலும் வருது இல்லை, யாரும் கால் பண்ணாமல் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படியே படிக்கிட்டு மேலே ஏறுது. மலை உச்சி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கு, ஏறிட்டு இருக்கோம் நாங்கள். ப்ரோ, உங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த ஏர் ஃபுல்லாக சுவாசிக்கும் போது ஃப்ரெஷ் ஏராக அப்படியே சில்லுன்னு உள்ளே போகிற மாதிரி? இவ்வளோ நேரம் வெயில் பயங்கரமாக அடிச்சுருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்குது. ஆனால் காற்று சுத்தமாக இல்லை, ஒரு சின்ன செடி கூட ஆடலை, சுத்தமாக காற்று இல்லை. நைட்டு அங்கே தான் தங்க போகிறோம். ஆக்சுவலாக மலை மேலே தான் தங்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு. காலையில் தான் ரிட்டன் கீழே இறங்குற மாதிரி பிளானு. இன்றைக்கி பிளான் அதில் தான் வந்திருக்கோம். ஹாஃப் டே ஒர்க்கை முடிச்சுட்டு ஹாஃப் டே லீவ் கேட்டு வந்திருக்கோம் நாங்கள். என்னென்னா ஒரு பாதி மலை பக்கம் ஏறிட்டோம். என்னதான் வந்து ரியலாக இது வரைக்கும் படிக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் ரியலான காடு இருக்குது. தெரியுதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பி கம்பி பிடிச்சி தான் மேலே ஏறணும். 1632 படிக்கட்டு ஏறியிருக்கோங்க. இன்னும் பாதி மலை இருக்குது, உச்சியில் இருக்காப்புல சிவன். எங்கள் கூட ஏறின ஒரு பாதி பேர் வந்துட்டு ரிட்டன் அப்படியே போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்தால் முடியாதுன்னு போயிட்டாங்களோ என்ன ஒத்தல. எங்கன்னா சுத்தமாக இலை கூட ஆடலை, சுத்தமாக காற்று இல்லை, இலை கூட ஆடலை. அதுதான் பிரச்சனை. காடு பரவாயில்ல, அமைதியாக இருக்குங்க. போலவாங்க, ஜாலியாக தான் இருக்குது. ஏதோ முக்காவாசி தூரம் ஏறிட்டோம், செம்மையாக மூச்சு வாங்குது. இன்னும் காற்றும் அடிக்கலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சோளம். இதை ஒருத்தன் கீழேருந்து மேலே எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கிலோ இருக்கும். அது தூக்கி வந்து இங்கே நட்டு வச்சுருக்கானா, எவ்வளோ பயபக்தியாக இருப்போம். போலாம், அப்படியே போலாம். என்னடா தம்பி, தோணத்தோன பேசிட்டோன்ட்டு அமைதியாக வரேன்னு நினைக்காதீங்க. நாக்கு தள்ளுது, ஆனால் ஏறாமலாம் நிற்க மாட்டோம். பாறையை ஓட்டி
கடப்பாறையை பிடிச்சி ஏற போகிறோம். அது எப்படி இருக்குதுன்றதை இப்போ ஏறிட்டு காலையில் காமிக்கிறோம் நாங்கள். இப்போ நைட் ஆயிடுச்சு, பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, இந்த பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங் படி கேட்டுங்க. ஆமாம், படியை ஒட்டி பாறையை படி கேட்டு தாங்க வச்சுருக்காங்க. பாறையை ஒட்டி மேலே ஏறணும். காலையில் காலையில் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஒரு வழியாக மேலே கோயிலுக்கு வந்தாச்சு, சக்ஸஸ். ஒரு வழியாக வந்துட்டோம். காலையில் இந்த மார்னிங் ரைஸை பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம். அதான் கட்டு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேலே ஏறியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சம்பவம் ஆச்சு இப்போ ஏற வைப்புக்குள்ளே, அதை காலையில் சொல்கிறேன், காமிச்சிட்டே சொல்கிறேன். பை, காலையில் பார்ப்போம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.